Future of cinema, other than number in the Niki Paka Porum, Makalika Naria Kuruka Kudia or Vishya on the number in Niki Kataka Porum. So when the Lyca either on the Kandipa, Nabailari, Ona Seth, Sigeno, Apringarthaka, Nala plan Pandi, Indo, Brahmandamana, Alavala Pandir Kanga, but either Patina, Adigama Seldrathoda, Mukyamana, or Varavare, our Soluare. Mr. Raju Mahalingam, sir, CEO of Lyca Productions on stage. Vandrakum Anait, Tirayunga, Udimia Largal, Matram Nirvagigal. எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2.0 இது வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் இப்போது தயாரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. 400 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் இது வந்து ஒரு 3D டெக்னாலஜியில் இந்த படம் தயாரிக்கப்பட்டு வந்தது. 3D டெக்னாலஜினா 3D நிறைய படங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி 3D படங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. பட் இது வந்து 3D ஷூட் பண்ண படம். அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் டிசைனிங்கில் நிறைய புது முறைகள் வந்து உட்படுத்தப்பட்டிருக்கு. ஆஸ்கர் வின்னர் அசுல் பூக்குட்டி அவர்கள் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஸோ ஒரு இப்படிப்பட்ட இந்த படத்தை வந்து எடுத்தால் மட்டும் போதாது, அதை பார்க்கும்பொழுது அந்த உணர்வு வந்து அந்த ஆடியன்ஸுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஏற்பாடு செய்தோம். இந்த சென்ஸ் என்னென்னா, நிறைய தியேட்டர்கள் வந்து அதுக்கு அந்த ஃபெசிலிட்டியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா தியேட்டர்ஸ் வந்து அப்கிரேட் ஆகும். அது சவுண்ட் டிசைனிங்லேயும் சரி, இல்லை 3D டெக்னாலஜிலையும் சரி, டிஜிட்டல் முறையிலையும் சரி. ஸோ அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வந்து ஒரு 15 நாளுக்கு முன்னாடி பிளான் பண்ணி சாதாரணமான இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பண்ணோம். பட் இப்போ ஒரு அசாதாரணமான சூழ்நிலை உருவாகிடுச்சு. சரி, இது இந்த சூழ்நிலையில் நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது நிறைய திரையரங்க உரிமையாளர் வந்துட்டாங்க இங்கே. ஸோ அவங்கள வந்து திருப்பி அப்ரப்டாக இது வேண்டாம், கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல விரும்பலை. ஸோ அந்த நிர்பந்தத்தில் இதை இன்றைக்கே பிளான் பண்ண மாதிரி நடத்தி முடித்து விடுவோம். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லா ஸ்டேட்லேயும் நடத்தலான்னு முடிவு பண்ணியிருக்க காரணத்தினால இது இப்போவே ஸ்டார்ட் வித் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். அதற்கு முன்பாக அந்த ஜிஎஸ்டி ஒரு நாடு ஒரு வரி அப்படின்ற ஒரு இதில் ஆரம்பிக்கப்பட்டது. பட்டு திடீர்னு லாஸ்ட் மினிட்ல நம்ம கவர்மெண்ட் வந்து அடிஷ்னலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸை போட்டுட்டாங்க. ஸோ இப்போ அஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லைக்கா இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2.0 ரஜினி சார் வச்சு, சங்கர் சார் டைரக்ஷனில் பண்ணிகிட்ருக்கோம், கமல் சார் வச்சு, சபாஷ் நாயுடு, திரு தனுஷ் அவர்களை வச்சு வட சென்னை, அப்புறம் திரு வடிவேல் அவரோட நடிப்பில் வந்து இம்சே அரசன் 23 புலிகேசி பார்ட் 2, அப்புறம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் நடிப்பில் வந்து இப்படை வெல்லும், அப்புறம் அந்த சாய் பல்லவி நடிக்கும் ஏஎல் விஜய் இயக்கத்தில் வந்து கரு, இது போன்ற பல படங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அது இல்லாமல் இன்னொரு 4-5 படங்கள் ப்ராசஸில் இருக்கு. பட் திடீர்னு நேற்று இந்த மாதிரி இந்த சூழ்நிலை உருவானோன்னா, எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் இது வந்து ஃபாரின் கம்பெனி, லண்டனில் தலைமையிடமாக கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ நேற்று வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், இந்த ஜிஎஸ்டி கிளாரிட்டி ஃபர்தராக, இந்த என்டர்டெயின்மெண்ட் கிளாரிட்டி வர வரைக்கும் ஃபர்தர் ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் நீங்கள் இப்போ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த துறையை சார்ந்த ஊழியர்கள் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஸோ லைக்கா சார்பாக இந்த கவர்மெண்ட்டை வந்து நாங்கள் தாழ்மையுடன் இந்த என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸை நீக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். 2.0 3D டிஜிட்டல் மீட், நான் வந்து லாஸ்ட் வீக் இந்த படம் ரொம்ப பிரம்மாண்ட முறையில் ஒரு ஹாலிவுட் தரமான படம், ஹாலிவுட்டுக்கு இணையாக தயாரிக்கப்பட்ட படம் என்ற முறையில் இது வந்து நம்ம சிம்பாலிக்கில் அதை உணர்த்தணும் அப்படின்றதுக்காக லாஸ்ட் வீக் வந்து லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் அந்த ஹாலிவுட் சைனுக்கு பக்கத்தில் ஒரு ராட்சத பலூன், நம்ம ரஜினி சார் மற்றும் அக்ஷய் குமார் அவர்களுடைய உருவம் பதித்த பெரிய ராட்சத பலூன் ஒன்று வந்து லாஸ்ட் வீக் லான்ச் பண்ண நாங்கள் போயிருந்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு நிறைய
கண்ட்ரீஸ்லேருந்து என்ன மீட் பண்ணு கேட்டிருந்தாங்க. அப்படி வந்து சைனாலேருந்து ஒரு ரெண்டு மூணு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்க்க வந்திருந்தாங்க இந்த படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ அவங்க எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுது நான் கேட்டேன் அவங்ககிட்ட அங்கே எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க சைனாவில் வந்து கரண்ட்டாக 40,000 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, இந்த வருஷம் முடிவில் வந்து அது 50,000 ஸ்க்ரீன்ஸாக மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எவ்வளோ 3D ஸ்க்ரீன்ஸ் இருக்குன்னு கேட்டேன், அவர் 50% மேலே வந்து 3D ஸ்க்ரீன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி அவங்க சொல்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20-25 3D ஸ்க்ரீன்ஸ் அவங்க நாட்டில் இருக்குது. ஸோ இந்தியாவும் சைனாவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாப்புலேஷன் வைஸு டெவலப்மெண்ட் வைஸு நம்ம ஒன்றா நினச்சிட்ருக்குறோம். பட் நம்ம ஃபீல்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் நம்ம நாட்டில் வந்து ஒரு வெறும் மொத்த ஸ்க்ரீன்ஸ்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 ஸ்க்ரீன்ஸ் இருக்கும், 3D ஸ்க்ரீன்ஸ்னு பார்த்தா ஒரு 1,500 ஸ்க்ரீன்ஸ் தான் இருக்குது இந்தியா முழுவதும். ஸோ இப்போ கஷ்டப்பட்டு 3D படங்கள் எடுத்தால் கூட அதை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள், 3D பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் தியேட்டர் வந்து மாறணும். ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் நம்மளும் அந்த மாதிரி ஒரு முன்னேற்ற பாதையில் போகணும், இந்த ஃபீல்டை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரெவல்யூஷன் மாதிரி இதை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் லைகா நிறுவனம் வந்து இந்த 2.0 3D டிஜிட்டல் மீட்டை வந்து நடத்துகிறோம். ஸோ இதன் மூலமாக இன்றைக்கி வந்து நிறைய 2D 4D ப்ரொஜெக்டர் சப்ளையர்ஸ், சில்வர் ஸ்க்ரீன் சப்ளையர்ஸ், அப்புறம் 3D கிளாஸ் எக்யூப்மெண்ட் சப்ளையர்ஸ், அது இல்லாமல் சில பேங்கர்ஸ் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. இது ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து அவங்களோட ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து இருக்க இங்கே வந்திருக்கக்கூடிய திரையரங்க உரிமையாளர்களுக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த கன்வர்ஷன் இ சினிமாலேருந்து மாறணுமா இல்லைன்னா 2D மாறணும்னா எவ்வளோ செலவு, அதை வந்து எவ்வளோ குயிக்காக ரெக்ரூட் பண்ணலாம் அப்படின்ற அரித்மெட்டிக்ஸும் அவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியின் இந்த நிகழ்வின் மூலமாக அட்லீஸ்ட் எத்தனை ஸ்க்ரீன் மாறப்போதோ தெரியல, ஒரு 10 ஸ்க்ரீன் குறைந்தபட்சம் மாறினா கூட இந்த நிகழ்வு கிடைத்த வெற்றியாக லைகா நிறுவனம் கருதுகிறது. வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என் இனம் நான் ஏன் சொல்கிறேன், சினிமாவை காதலிக்கும் இனம். என்ன ஆனாலும் சினிமா அழியவே முடியாது. அப்படி அழியாத ஒரு இனத்தில் சேர்ந்தவர்கள் தான் நாம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அசாதாரண நிலைமைன்னு சொன்னார், கலகம் பிறந்தா தான் வழி பிறக்கும்னு எப்போ சொல்லுவாங்க, அதான், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது சில சிரமங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த சிரமங்கள்லாம் கண்டிப்பாக இன்றோடு முடிந்து நாளையோ இல்லை வெள்ளிக்கிழமையே விடி வெள்ளியாக வந்து கண்டிப்பாக திறந்து விடும் என்று நம்புகிறோம். எல்லாம் காட் வில்லிங் தான் சொல்வேன். இந்த அருமையான ஒரு செய்தியை கொண்டிருக்காங்க, இவ்வளோ நாள் 2D எடுத்து 3D பண்ணியிருக்கோம், இப்போ இவங்க வந்து 3D படத்தை எடுக்கிறாங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், ஆஸ் அ தியேட்டர் ஓனர் நான் சொல்கிறேன். அதாவது 3D ரெண்டு இருக்கு, ஜம்ப் இன் ஜம்ப் அவுட்னு சொல்லுவோம். இதில் வந்து கத்தியை எரிஞ்சால் நம்ம மேலே வர்ற மாதிரி நம்ம விளைவிக்குவோம், அதான் 3D ஜம்ப் அவுட். அது 3D எடுத்தால் தான் வரும், 2D கன்வெர்ட் பண்ணால் டெப்த் வரும். இது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், மற்றவங்க நான் தவறாக இருந்தால் எனக்கு கரெக்ட் பண்ணுங்கள். 2D 3D போனால் டெப்த்து நிறைய கிடைக்கும், ஆள் நிஜம் உருவம் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஏன்னா இப்போ வர இப்போ நெட்டில் எல்லாம் டவுன்லோட் ஆகுது, அதெல்லாம் போட்டி போடணும்னா நம்ம வேறு ஏதாவது புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். திரையரங்குகளுக்கு அப்போ தான் திருப்பி கொண்டு வந்துக்கினே இருப்போம். அதுக்காகத்தான் இதை கொண்டு வந்துருக்காங்க. அதுவும் லைகா எப்படி லண்டனுக்கு சென்ற ஒரு தமிழனால் ஆரம்பிக்கப்பட்டது. தமிழன் எங்கே இருந்தாலும் தமிழை பற்றி தான் நினைக்கிறேன், அதனால் முதல்ல தமிழ் படத்தை பண்ணியிருக்காங்க. அதோட நம்ம பாரம்பரியத்தை மறக்காமல் எந்த காலத்துலேயும் பாண்டிய மகாராஜா ஆரம்பித்தது பொன்னாட போத்துறது. அது எதுக்காக அந்த காலத்தை பண்ணாங்கன்னா, அந்த காலத்தை புலவர்களுக்கெல்லாம் பொன்னாட போத்துனாங்க. அது நிஜமாகவே பொன் நூல்னால் பண்ண பொன்னாடை. புலவருக்கு சாப்பாட்டுக்குள்ளே அதை விற்று பண்ணலான்னு. இன்னைக்கு இந்த பொன்னாடையை விற்க போனால் வாங்குற கால் கிடையாது. அதனால இந்த பொன்னாடை பாரம்பரியம் மட்டும் நம்ம தமிழுடைய பண்பு. ஏன் பொன்னாடை ஒருத்தனை போத்துறோம்னா அவன் உனக்கு அவன் குனியணும், குனிஞ்சுதான் அதை ஏற்றுக்கணும். அதனால ஏற்றுக்கிட்டு அதே சமயம் நான் லண்டன்ல போய் பெருசாக வியாபாரம் பண்ணி பெரிய ஆளானவங்க, அதனால லண்டன் சம்பிரதாயப்படி உனக்கு பூங்கொத்தம் கொடுக்குறோம். அந்த ஊர்லெல்லாம் ஏன் பூங்கொத்து கொடுக்குறோம், எல்லாரும் ஒரு ஃப்ளவர் வாஸில் வைப்பாங்க, நம்ம இங்கேயே போட்டு போயிடுவோம். ஆக மொத்தம் இதுதான். அதனால இந்த 2D மிக அருமையாக கொண்டாடுறார்கள். எல்லா திரையரங்க உரிமையாளர்களும் இதை செய்து பலனடைய வேண்டும். இப்போ நான்லாம் முதல்ல இந்த குட்டிச்சான் வந்தபோது, இப்போ குட்டிச்சாத்தான் வந்தபோது பார்த்தேன், ஆக இதில் இவ்வளோ லாபம் இருக்கா அப்படின்னு நானும் ஒரு படம் ஆரம்பித்தேன். அப்போது திரு சந்திரசேகர் மாயாஜால் திரு சந்திரசேகரோடு சேர்ந்து சுஜாதா அவர்கள் கதை எழுத நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போ இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜிலாம் கிடையாது, ஸ்பிளிட் லென்ஸ்னு உண்டு, அதை வச்சு ஹாஃப் ஃப்ரேம் படம் எடுத்து டபுள் ஃப்ரேம் ஆக்கி பண்ணுற மெத்தடில் பண்ணோம். அது ஆன செலவு எங்களுக்கு தாக்க பிடிக்க முடியும், அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டோம் அதை. ஆனால் இன்னைக்கு இவங்க அருமையாக எடுத்திருக்காங்க.
இதுக்கு எல்லா திரையரங்குகளும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் மிஷின் எல்லாம் போட்டு இதை புது திரும்பவும் புது பொதுமக்கள் அனைவரும் உள்ளே கொண்டு வரதுக்கு ஏதுவாக இருக்க வேண்டும். இந்த கண்ணாடியை பொறுத்தவரை 20 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் 200 ரூபாய் 2000 ரூபாய் வரை கிடைக்குது. இப்போ நாங்கள்லாம் இந்த 20 ரூபாய் கண்ணாடியை வாங்கி அதை அப்படியே கொடுத்துட்றோம், விலைக்கே கொடுத்துட்றோம், நீயே வச்சுக்கன்ட்டு. காரணம் வந்து கிளீன்லாம் பண்ணணுங்கிறதுனால நாங்கள் கொடுத்துட்றோம். இப்படி சில பேர் பண்ணுறாங்க, சில பேர் வாடகை வாங்குறாங்க. எப்படி இருந்தாலும் அடுத்த கட்டம் நமது தமிழ் சினிமா 3D சென்றே ஆக வேண்டும். அதை மிகப்பெரிய நடிகரை வைத்து மிகப்பெரிய ப்ரொடியூசர் செய்கிறதுனால இது மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறத பார்த்து மிக மிக அதிகமான படங்கள் தயாராவார்கள். நாம் எப்பொழுதும் போல் வளர்ந்து கொண்டே இருப்போம். இவ்வளோ வளர்ந்த அமெரிக்காவில் சினிமா அழியலைன்னா இந்தியாவில் அழியவே அழியாது, வளர்ந்து கொண்டே இருக்கும், வளர வேண்டும் என்று நான் வணங்கும் என் அப்பன் ஈசனை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து மேடையில் பேசும் பொழுது திரு ராஜமகளிம் சார் அவர் சொன்னார், லண்டன்லேருந்து எங்கள் கம்பெனியில் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு. சார், கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வரவே வராது. என்ன காரணம்னா, ஒரே ஒரு நோட்டீஸில் ஜிஎஸ்டி, ஒரே நாடு ஒரே வரி, அதை நாங்கள் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஏறத்தாழ பார்த்து 20-30 வருஷமாக தமிழக திரையரங்குகள் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து டிக்கெட் ரேட் அப்படி வாங்குறாங்க, இப்படி வாங்குறாங்கன்னு நாங்கள் நேற்று முதலமைச்சர்கிட்டயே உறுதி கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து 15-16 வருஷமாக வந்து டிக்கெட் கட்டுறது ஏற்றமாக இருக்கீங்க, எங்களுக்கு ஒரு நியாயமான டிக்கெட் கட்ட ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. தமிழகம் முழுவதும் ஆன்லைனில் நாங்கள் டிக்கெட் கொடுக்குறோம். எல்லா டிக்கெட்லேயும் ஜிஎஸ்டி நம்பர் போட்டு டிக்கெட் ரேட் பிரிண்ட் பண்ணி ஜனங்கள் கையில் கொண்டு போய் கொடுக்குறோம். எந்த விதமான சினிமாவில் எந்த விதமான தவறும் நடக்காமல் பார்த்துக்கிறது எங்களுடைய திரையரங்க உரிமையாளர் சங்கம் விநியோகத்தினுடைய பொறுப்பு. நாங்கள் எல்லாருமே சினிமாவை பொறுத்த இனிமேல் நேரடியாக நல்ல முறையில் மக்களுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் முதலமைச்சர் சொன்னான். முதலமைச்சர் வந்து ரொம்ப தூரம் அப்ரிஷியேட் பண்ணிட்டாரு. நீங்கள் அந்த மாதிரி செய்யும் பொழுது நாங்களும் உங்கள் கூட நிற்கிறோம், உங்களுக்கு என்ன வேணுமோ வேணுங்கிற செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு முதலமைச்சர் உருவாக்கிருக்காங்க. அதனால் இனிமேல் பொதுமக்களை பொறுத்த அளவில் இருந்துட்டு நான் முதல் நான் வந்து இந்த மேடை நிற்கும் போது இன்னொன்று இருக்குது. நான் திரையரங்கு உரிமையாளர் மட்டும் இல்லை, லைக்கால் முதல் படம் எடுத்தோன்னே திரு ராஜமகளிங்கம் கூப்பிட்டு, சார் நாங்கள் வந்து லைனாக ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம், எல்லா படங்களும் நாங்கள் நேரடியாக தான் ரிலீஸ் பண்ண போகிறோம். அந்த படங்கள் நாங்கள் நேரடியாக ரிலீஸ் பண்ணும் பொழுது என்னுடைய ஒரே ஆம்பிஷன் என்னப்பட்டுன்னா, நீங்கள் அந்த படங்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் கோயம்புத்தூர் ஏரியா பண்ணுறீங்கனால எங்கே பண்ணாலும் சரி நல்ல திரையரங்குகளை கொண்டு போய் படங்களை சேர்த்துங்க, திரையரங்குகள் டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த வகையில் இவங்க பண்ண இதுவரைக்கும் பண்ண எல்லா படங்களும் நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரிலீஸ் பண்ணும் பொழுது எந்த விதமான கண்டிஷன் சொல்லாமல் நல்ல தியேட்டரை மட்டும் செலக்ட் பண்ணி படத்தை போடுங்க, அது என்ன குவாலிட்டி இருக்குதோ அந்த படம் எங்கள் பாக்கெட்டுக்கு வந்தால் போதும் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக சொன்னாங்க. அது இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ப்ரொடக்ஷன் பண்ணும் பொழுது கூட எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் படத்தை முடிச்சுட்டு ரிலீஸ் டேட்டை 6 மாதத்துக்கு முன்னாலேயே சொல்லி அந்த டேட்டில் சப்போஸ் வர முடியல என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டான்னு சொல்லி ஜனவரி 25 சொல்லி இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. இந்த 3D டெக்னாலஜி எப்படி ராமநாதன் சார் சொன்ன மாதிரி மைடியர் குட்டிச்சாத்தான வரும்பொழுது 3D என்னன்னே தெரியாது எங்களுக்கெல்லாம், நான்லாம் கூட அப்போ சினிமா புதுசு, அது ஒரு மிக பிரம்மாண்டமான வசூலை கொடுத்தது சினிமா உலகத்தில், அது வரைக்கும் இல்லாத ஒரு வசூலை அந்த படம் கொடுத்தது. எல்லா தரப்புக்கும் அந்த தயாரிப்பாளருக்காகட்டும் விநியோகஸ்தருக்காகட்டும் எல்லாம் அந்த படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர் நேரடியாக தான் வெளியிட்டார். அதே மாதிரி தான் இந்த படமும் லைக்காக அவங்கள தான் வெளியிடுறாங்க. ஆனால் அவங்க வெளியிடும்போது கூட ஒரு பெரிய ரெவல்யூஷன் வருங்கிறது இந்த படத்தில் பெண் உதாரணம்னா, எல்லா டெக்னீஷியன்களும் உலக புகழ்பெற்ற டெக்னீஷியன் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி குவாலிட்டி இருக்கும். நிச்சயமாக இந்த படமும் எப்படி வந்து இன்றைக்கி வந்து உலகம் முழுவதும் வந்து நம்ம இந்தியாவை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு ஒரு பாகுபலி படம் வந்ததோ, அந்த பாகுபலியுடைய சாதனையை இந்த 2.0 முறியடிக்கணும்னு ஒரு தமிழனை நான் உண்மையிலேயே வந்துருந்துட்டு கட்டாயம் விரும்புகிறேன், அது நடக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் முந்தியெல்லாம் வந்துருந்துட்டு மெட்ராஸில் படம் ரிலீஸ் ஆகும் பொழுது ஒரு கோயம்புத்தூரில் மட்டும் ரிலீஸ் ஆகும், ஒரு திருச்சியில் ரிலீஸ் ஆகும், ஒரு மதுரையில் ரிலீஸ் ஆகும், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அடுத்த ஊரில் ரிலீஸ் ஆச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் எல்லா இடத்துலையும் ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆகிற படம் கூட ஒரு திருப்பூர் பக்கத்தில் ஒரு சின்ன ஊரில் கூட ரிலீஸ் ஆகக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது எல்லோரும் இப்போ சென்னையிலேருந்து ஒரு கோயம்புத்தூர்லேயோ திருப்பூர்லேயோ மதுரையிலேருந்து வர்றவங்க சென்னையில் வந்து படம் பார்க்கும் பொழுது நாங்களாம் இப்போ பிரம்மாண்டமாக ஒரு ஷோவில்
ஒரு ஆண்ட்ராய்டு ட்ராக்கெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். அப்போ இந்த டிடிஎஸ் சவுண்ட் சிஸ்டம் வந்தது. டிடிஎஸ் சவுண்ட் சிஸ்டத்தில் பார்க்கும் பொழுது முதல் முதல்ல புதுசாக அந்த ஷோலையில் அந்த காசு அப்படி வீசும் பொழுது கால்கடியில் வந்த மாதிரி நாங்கள் தேடுவோம். அப்படி ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. சென்னைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்களையும் திரையரங்குகள் எல்லாம் மாடர்னைஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஊர் கோயம்புத்தூரில் வந்து தாராபுரம் ஒரு புளியம்பட்டி அந்த மாதிரி சின்ன ஊரில் மதுரை ஏறிட்டு எல்லா ஏரியாலையும் சின்ன சின்ன ஊரில் இருக்கக்கூடிய திரையரங்குகள் சென்னையில் என்ன தரத்தோடு இருக்குதோ அதே தரத்தோட அதே எக்யூப்மெண்ட்ஸோட இன்றைக்கி வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா இப்போ எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் சினிமாவுக்கு வந்துட்டாங்க. இப்போ நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன். இப்போ என் பசங்க தான் சினிமா ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. நான் அப்படியே ஜாலியாக மீட்டிங் அங்கே எங்கேன்னு போயிட்டு வந்துட்டு போயிட்டுருக்கேன். அவங்களுடைய தாட் வேறு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி அடுத்த ஜெனரேஷன் வந்து எல்லா ஊர்லேயும் இருக்கிற பசங்க பூராமே கம்ப்ளீட் வந்து அடுத்த ஜெனரேஷன் தான் இன்றைக்கி சினிமாவில் இருக்காங்க. இங்கே வந்திருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா அனைமான ஒருத்தர் தான் வேஸ்ட் கட்டிகிட்டு இருக்கிறேன். அத்தனை பேர் பேண்ட் போட்டவங்க தான் உள்ளே உட்காந்துருக்கிறீங்க. அத்தனை பேர் யங்ஸ்டர்ஸாக தான் இருக்கீங்க. சினிமா தியேட்டருக்கார வந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் இளமையான பசங்க தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி படங்களுக்கு ராஜசார் கூட சொன்னார் இந்த ஃபங்க்ஷனால் ஒரு 10 திரையரங்குகள் அதிகமாக கூட நாங்கள் சந்தோஷப்படணும். கிடையாது ராஜ் சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. நிச்சயமாக 2O வரும் பொழுது தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக இருக்கிற 960 தியேட்டரில் குறைஞ்சபட்சம் ஒரு 300 திரையரங்குகள் வரைக்கும் கண்டிப்பாக 3D பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே இந்த படத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. அந்த மாதிரி திரையரங்குகள் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொல்லிட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் 3D படங்கள் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்ல போகிறீங்க, அந்த 3Dல என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, திரையரங்குக்காரர் ஏன் வந்து அது 3Dயாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துருந்துட்டு அதுதான் நீங்கள் இந்த மீட்டிங் ஓட்டிருக்கீங்க. அதையும் நாங்கள் தெரிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டுனா நிச்சயமாக இப்போ நாங்கள் கூட வந்துருந்துட்டு 4 ஸ்க்ரீன் இருக்குது, இந்த 4 ஸ்க்ரீன் வேலை நடந்துகிட்ருக்கு. பசங்க சொல்லிட்டாங்க எல்லா ஸ்க்ரீனுமே 3Dயில் போடலாங்கப்பா, எல்லாமே நம்ம கொண்டு வந்துடலாம். ஏன்னா இனி வரக்கூடிய படங்கள் அந்த மாதிரி தான் வருது. அட்மா சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் எங்கேயோ பெண்டா சிட்டியில் 1-2 தியேட்டரில் பண்ணாங்க. இன்றைக்கி சின்ன சின்ன கிராமத்தில் கூட அட்மா சவுண்ட் சிஸ்டம் வந்துருச்சு. இப்படி எல்லாமே வந்து அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. அதனால் நிச்சயமாக இந்த மீட்டிங் மூலமாக ஒரு விழிப்புணர்வு வரும். நீங்கள் விழிப்புணர்வு வரக்கூட நாங்களே முதல்ல ரெடியாக தான் இருக்கிறோம். அதனால் இந்த விழா எப்படி வெற்றி அடைதோ அதே மாதிரி 2O படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அதே மாதிரி ராமநாதசா சொன்ன மாதிரி இன்றைக்கி மாலை கண்டிப்பாக நமது தமிழக அரசு நமது கோரிக்கைகளை நிறைவேற்றி இந்த ஸ்ட்ரைக் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்கன்னு மனதார நானும் நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே அபிராமி ராமநாதன் சாரும் சுப்பிரமணியன் சார் எல்லாம் சொல்லியாச்சு. ஏன்னா அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக குட்டிச்சாத்தான் பற்றி சொன்னாங்க. அண்ட் ஹி ஆல்சோ ஸ்போக் அபவுட் டிடிஎஸ். ஸோ ஒரு கம்பெனி 30 இயர்ஸாக மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஸ்பேஸில் வேறு ஒன்றும் தெரியாது எங்களுக்கு. கியூப் சினிமா டெக்னாலஜிஸ்னு ரியல் இமேஜ் தான் இப்போ கியூப் சினிமா டெக்னாலஜிஸ். ஏன்னா இந்த ஜெராக்ஸு ஆஸ் அ கம்பெனி ஃபோட்டோ காப்பின்னு யாரும் சொல்லுறதில்ல. ஸோ அந்த மாதிரி எங்களை வந்து தூக்கி ஒரு இடத்துல நிறுத்தினது கியூப். இது வந்து ஹோம் க்ரோன் டெக்னாலஜி. இந்தியாவில் தயாரித்த கியூபு இப்போ வேர்ல்டு ஓவர் ஃபேமஸாக இருக்குது. ஆல் பிகாஸ் ஆஃப் யோர் சப்போர்ட். நீங்கள் பிள்ளையார் சுழி பண்ணியிருக்கலனா, ஏன்னா சினிமா நல்லா வாழ்ந்தால் தான் எங்களால் ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் அந்த என்ஹான்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஆவிட் ஆனாலும் சரி, ப்ரோ டூல்ஸ் ஆனாலும் சரி, டிடிஎஸ் ஆனாலும் சரி, கியூப் ஆனாலும் சரி, அதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் டெஃபினட்டாக தேவை. ஸோ இந்த 30 இயர்ஸில் நாங்கள் என்ன கற்றுண்டோன்னா, திரும்ப திரும்ப நாங்கள் ஏர்ன் பண்ணதை அப்படியே நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வி ஹாவ் டு புட் இன் பேக் இன் டு தி இண்டஸ்ட்ரி. நாங்கள் எவ்வளோ அந்த தொழில்நுட்பத்தில் நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணோமோ அவ்வளோதான் எங்களுக்கு ஆதரவு வரும், எங்களுக்கு வந்து ஒரு என்தூசியாசம், எங்களுக்கு சப்போர்ட் வரும். அந்த விஷயத்தில் ஐ திங்க் இட் இஸ் கமெண்டபிள் தட் லைக்கா ஹேஸ் ப்ராட் அவுட் ஒரு 2.0 an experience in 3D to be watched in 3D. இப்போ பார்த்தீங்கன்னா 4000 தியேட்டர்ஸ் இந்தியாவில் ஆல்ரெடி டிஜிட்டலாக இருக்குது இன் அவர் கியூப் டெக்னாலஜி. பட் 3Dங்கிறது இட் இஸ் ஸ்டில் க்ரோயிங். 3Dல நிறைய இங்கிலீஷ் படம் வருது. பட் வென் யூ ஹாவ் அ ப்ரொடக்ஷன், ராமநாதன் சார் சொல்கிற மாதிரி, வென் யூ ஹாவ் சம்திங் ஆல்ரெடி பீங் மேட் இன் 3D,
and going to be exhibited in 3D, it will be a very, very different experience. So today, Shivaraman heads our entire Tamil Nadu. Shivaraman is a very known face for all theatre owners who are present here from Tamil Nadu. Shivaraman and here, I are here to say that we are supporting Lyca in every possible manner to make sure that theatres will go 3D by the time the film releases. Nanga, I don't have to introduce us. Nanga irukum. Please approach us. Neenga sollunga already. I think Shivaraman will say 3D theatres. இருக்க ஒரு 900-2000 ஸ்க்ரீன்ஸில் ஒரு 100 ஸ்க்ரீன்ஸ் அரவுண்ட் 100 தான் இப்போதைக்கு 3D ஆகிருக்கு. இதை வந்து இந்த இந்த லைகாவோட இனிஷியேட்டிவ்னால லைகாவோட எக்ஸ்பெக்டேஷன் படி 900 ஸ்க்ரீன்ஸும் 3D ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இதனால தான் இந்த ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணி ரன் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து அதுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ, எங்களோட ஆஃபரு, எங்களோட ஸ்கீம்ஸு, எங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணி இந்த எல்லா ஸ்க்ரீன்ஸையும் 3D ஆக்கிற முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். So we also have a stall. We are always there to support you. So thank you, Lyca, for giving us this opportunity. And we wish you all the very best. 2.0, Miga Brahmanda Maha, Piriya Piriya level, it should be the most talked about film. And we are always there to support any initiative that the industry takes. Because industry inda da naanga irukom. Thank you so much. Let's go. Let's go. Let's go.